வணக்கம் நண்பர்களே, புக்ஸ் தியேட்டர் தமிழ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். பார்த்திபன் கனவு, அத்தியாயம் 9, விக்ரமன் சபதம். போன அத்தியாயத்தில் சித்திர மண்டபத்தில் பார்த்திப மகாராஜா அவருடைய சித்திரங்களை விக்ரமணனுக்கு காமிச்சிட்டு இருந்ததை நாம் பார்த்தோம். விக்ரமன் எல்லா சித்திரங்களையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா, அப்பா இதெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது, ஏன் இப்படி பூட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. மகாராஜா, என்னென்ன கேட்கணுமோ இப்போவே கேட்டுடுப்பா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி சந்தர்ப்பம் கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு சொன்னதும், அதான்ப்பா இந்த சித்திரங்கள்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ அற்புதமாக நீங்கள் சித்திரம் தீட்டியிருக்கீங்க, இதை எதுக்காக நீங்கள் பூட்டி வைக்கணும், இதையும் நான் திறந்து வச்சா ஜனங்கள்லாம் வந்து பார்ப்பாங்க இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. மகாராஜா, நான் உங்களுடைய பையன் விக்ரமனனை கட்டி பிடிச்சிக்கிட்டு, நீ ஒருத்த என்னை பாராட்டினதே போதும்ப்பா, வேறு யாரும் இதை பார்த்து பாராட்டணும்னு அவசியம் இல்லை, என் மனசில் இருந்த எல்லா ஏக்கமும் தீந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அப்பா, எதுக்காக உங்கள் வித்தையை நீங்கள் இப்படி ஒழிச்சு வைக்கணும், இந்த ஆச்சரியமான சித்திரங்கள்லாம் நீங்கள் நினச்சி வைக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது, இந்த உருவங்கள்லாம் எவ்வளோ தத்ரூபமாக இருக்குது, நீங்கள் எதுக்காகப்பா இதை பூட்டி வைக்கிறீங்க, இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டா என்ன அப்படின்னு விக்ரமன் கொஞ்சம் கோபமாக கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு பார்த்திப மகாராஜா, கேளு விக்ரமா, இந்த உலகத்தில் எவங்கிட்ட அதிகாரமும் சக்தியும் இருக்கோ அவங்கிட்ட இருக்கிற வித்தையை தான் மக்கள் கொண்டாடுவாங்க, அவங்கிட்ட இருக்கிற வித்தையை தான் ஒத்துக்குவாங்க. காஞ்சியில் மகேந்திர சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவருக்கு பெருசாக ஒரு சபையை கூட்டி சித்திரக்கார புலின்ற பட்டத்தையும் கொடுத்தாங்க. மகேந்திரவர்மருடைய சித்திரங்கள்லாம் அவ்வளோ அழகு வாழ்ந்ததெல்லாம் கிடையாது, ஆனால் அதை புகழாதவங்க யாருமே கிடையாது. இப்போ இருக்கிற நரசிம்ம சக்கரவர்த்திக்கும் இது மாதிரி எத்தனையோ பட்ட பெயர் கொடுத்துருக்குறாங்க. சித்திரக்கலையில் சிங்கம், கான வித்தை, நாரதர் சிற்பத்தில், விஸ்வகர்மா, அப்படி இப்படின்னு எத்தனையோ பட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன் இதெல்லாம் கொடுக்குறாங்க, அவங்க கிட்ட பெரிய சைன்யம் இருக்கிறதுனால தான் குழந்தை. தெய்வத்துக்கு ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் கிடையாது, சாமிக்கும் சக்கரவர்த்தி செருப்பு தைக்கிறவன் எல்லாரும் ஒன்று தான். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பெரிய படைபலமோ அதிகாரமோ யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட தான் தெய்வமே இருக்கிறதா நினைக்கிறாங்க. மகேந்திரன் ரொம்ப காலமாக ஜைன மதத்தில் இருந்தார், அப்போலாம் சிவனடியார்களை அவ்வளோ கஷ்டப்படுத்தினார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ திடீர்னு ஒரு நாள் சிவபக்தராகணும்னு தோணவே திருப்பியும் சிவபக்தன் ஆயிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, சிவன் கோவில் எல்லாமே கட்டிகிட்ருக்காங்க. மகேந்திரனும் சரி நரசிம்மனும் சரி நடிப்பு கலையில் கை தேர்ந்தவங்க, விதவிதமாக வேஷம் போட்டுக்குவாங்க, மக்களெல்லாம் நல்லா ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சோழ வம்சத்தில் தான் சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் ரொம்ப சிறப்பாக கவனிச்சிக்கிட்டாங்க. அதே மாதிரி ஸ்ரீரங்கநாதனையும் சிராப்பள்ளி பெருமானையும் குலதெய்வங்களாக வணங்கினதும் நம்மளுடைய சோழர் வம்சத்தில் தான். ஆனால் இன்றைக்கி சிவனடியார்களும் வைஷ்ணவ பெரியார்களும் யார்கிட்ட போகிறாங்க, எல்லாம் நரசிம்ம சக்கரவர்த்தியோட மண்டபத்துக்கு தானே போகிறாங்க. ஏன் இப்போ உனக்கு புரியுதா, சோழ நாடு சிற்றரசாக இருக்கிற வரையில் பார்த்திபன் சித்திரம் வேற எழுத ஆரம்பிச்சட்டானா அப்படின்னு கேலி கிண்டல் தான் பண்ணுவாங்களே தவிர, பார்த்திபனோட சித்திரங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க குழந்தை. இன்னொரு விஷயத்தை நீ மறந்துட்ட அப்படின்னு மகாராஜா கொஞ்சம் நிறுத்தி சொல்கிறார். என்னன்னு சொல்லுங்கப்பான்னு விக்ரமன் கேட்டதும், இது கேவலம் என்னோட சித்திர திறமையை காட்டுறதுக்காகலாம் நான் எழுதலை குழந்தை, என் மனசில் இருக்கிற நிறைவேறாத ஆசைகள், இந்த சோழ ராஜ்யம் எப்படி விரிவடையணும்னு நான் நினச்சனும், எல்லாத்தையுமே நான் இங்கே வரைஞ்சி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் வெறும் சித்திரமாக மட்டும் நீ பார்க்கக்கூடாது, இது எல்லாமே என்னுடைய கனவு, இதெல்லாம் ஊன் மூலமாக தான் நிறைவேறணும். கண்டிப்பாக என்னோட காலத்தில் அந்த பாக்கியம் எனக்கு இல்லை விக்ரமா, உன் காலத்தில் இது எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இந்த சித்திரத்தெல்லாம் இப்போ யாராவது பார்த்தா என்ன சொல்வாங்க, இந்த பார்த்திபம் பாரு, எட்டாத பழத்துக்கு கொட்டாவி விடுறான், எவ்வளோ பெரிய பேராசிவனுக்கு, அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ண மாட்டாங்களா? ஏன்னா நம்ம இப்போ ஒரு சிற்றரசர் தானே, சின்னஞ்சிறு ராஜ்யம் தானே நம்ம கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திப மகாராஜா விக்ரமனனுக்கு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா, விக்ரமா இப்போ உனக்கு புரியுதா ஏன் நான் உன்னையும் போருக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்கிறேன்னு அப்படின்னு கேட்டதும், தெரியுதப்பா நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு விக்ரமன் சொல்கிறாங்க. என் கனவை நிறைவேற்றுறதுக்காக நீ கண்டிப்பாக உயிர் வாழணும் விக்ரமா, சோழ நாட்டோட உன்னதமே உன் வாழ்க்கையோட நோக்கமாக இருக்கணும், சோழர் குலம் பெருமையடையிறதுக்காக அல்லும் பகலும் நீ உழைக்கணும், சோழரோட புலிக்குடி வேற எந்த நாட்டு கொடிக்கும் தாழாமல் வான அளவுக்கு பறக்கணும் அப்படின்னு நீ எல்லா காலத்துலேயும் நினச்சி அதுக்காகவே உழைக்கணும். நான் நாளைக்கு மறுநாள் போருக்கு போகிறேன், திரும்பி வருவனான்றது நிச்சயம் இல்லை விக்ரமா. போர்க்களத்தில் சாவரங்களாம் வீர சொர்க்கம் அடைகிறாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் வீர சொர்க்கம்லாம் போகமாட்டேன், திரும்பி இந்த சோழ நாட்டுக்கு தான் வருவேன். காவிரி நதி பாயிற இந்த சோழ நாடு தான் எனக்கு சொர்க்கம். நான் இறந்துட்ட அப்புறமும் இங்கே இருக்கிற வயல்வெளிகள்லேயும் நதிகள்லேயும் குளக்கரையிலையும் தான் சுற்றிட்டு இருப்பேன்.
அப்பெல்லாம் ஜனங்கள் பேசுகிற வார்த்தை என் காதில் விழணும். அவங்க என்னன்னு தெரியுமா பேசணும்? பார்த்திபனோட மகனால் தான் சோழர் குலத்துக்கே பெருமைன்னு பேசணும். அப்படி அவங்க பேசுறத நான் என் காதால் கேட்கணும். அதை விட சந்தோஷம் எனக்கு வேற என்ன இருக்க போகுது? நீ எனக்கு செய்ய வேண்டிய ஈமக்கடன் இதுதான் சேவியா விக்ரமா அப்படின்னு பார்த்திப மகாராஜா கேட்குறாரு. உடனே இளவரசன் விக்ரமனும் செய்மாப்பா சத்தியமா செய்வேன்னு தழுதழுத்த குரல்ல சொல்றாங்க. அப்ப அவங்க கண்ணில் அப்படி நீர் துளிச்சு நிக்குது, முத்து முத்த கீழையும் விழுது. அதுக்கப்புறமா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டோம் கேட்டுக்கிட்டோம் இருந்த பொன்னனுக்கும் கண்ணில் தார தாரையா தண்ணி கொட்டிட்டு இருக்கு. மகாராஜா அவனை பார்த்து, பொன்னா எல்லாம் கேட்டுட்டு இருந்தல்ல, இளவரசர்கிட்ட அன்பு வச்சிருக்கிறவங்க யாராவது அவங்களுக்கு துணையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உண்மையாக இருக்கிறவங்க இளவரசர் பக்கத்துலேயே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நீ என் கூட யுத்தத்துக்கு வரவேணான்னு சொல்கிற அப்படின்னு சொன்னதும் பொன்னனும் கண்ணில் தண்ணி தண்ணியாக ஊற்றுது. உடனே மகாராஜா கேட்குறாரு, நீ யுத்தத்துக்கு வரதை காட்டிலும் இளவரசருக்கு துணையாக இருந்தினா அதுதான் எனக்கு திருப்தி அளிக்கும். நீ இங்கேயே இருக்கிறியா இளவரசருக்கு துணையான்னு கேட்குறாரு. பொன்னலும் அழுதுகிட்டே இருக்கிற மகாராஜா அப்படின்னு சொல்கிறான். இதோட 9 முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்திபன் கனவு கதையை நீங்கள் தினமும் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். 10 படைக்கிளம்பல். விரைவில் சந்திப்போம்.